மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே பிவாண்டி என்ற இடத்தில் இன்று அதிகாலை 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதம நரேந்திர மோடி ஆகியோர் இந்த சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இடிபாடுகளில் சிக்கிய 20 பேரை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டனர். மேலும் 25 முதல் 30 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும், அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தானே மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கட்டட விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். கட்டட இடி விபத்து குறித்து செய்தி மிகுந்த வேதனையை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அங்கு மீட்புப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தில்லியில் சாந்தனி சவுக் பகுதியில் சீதாராம் பஜார் என்ற இடத்தில் கட்டுமான பணியில் இருந்து ஒரு கட்டடம் இன்று காலை இடிந்து விழுந்ததில் ஒருவர் காயமடைந்தார். புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை புதிய டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.